வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் இணைவில் பரராசி சேகர பிள்ளையார் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் வரலாற்று பிரசித்தி பெற்ற இணைவில் ஸ்ரீ பரராசி சேகர பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 11 தினங்கள் இவ்வாலய மகோற்சவம் நடைபெறவுள்ளது. நாளை 25ஆம் தேதி புதன்கிழமை திருக்கைலாச வாகன திருவிழாவும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை முத்துச்சப்பர திருவிழாவும், 28ஆம் தேதி சனிக்கிழமை மாம்பழ திருவிழாவும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருமஞ்ச திருவிழாவும், 6ஆம் தேதி புதன்கிழமை இரவு பெரிய சப்பர திருவிழாவும் இடம்பெறவுள்ளன. இவ்வாலயத்தின் தேர் திருவிழா 2ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு நடைபெற்று, மறுநாள் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு தீர்த்த திருவிழாவும், அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கொடியிறக்க உற்சவமும் இடம்பெறவுள்ளன. யாழ்ப்பாணம் இருபாலை கோப்பாய் தென்கோவை திருவருள்மிகு கற்பக பிள்ளையார் ஆலய 13ஆம் திருவிழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் இருபாலை கோப்பாய் தென்கோவை திருவருள்மிகு கற்பக பிள்ளையார் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. 16 தினங்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் காலை மாலை உற்சவங்கள், அபிஷேகம், விசேட பூஜை, கொடித்தம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை, சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் என்பன இடம்பெறும். கோப்பாய் தென்கோவை கற்பக பிள்ளையார் ஆலய திருவிழாவில் நேற்று 12ஆம் திருவிழாவில் நாகலிங்க உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. கொடித்தம்ப பூஜை, வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று உள்வீதி வலம் இடம்பெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜை இடம்பெற்று விநாயகப் பெருமான் வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். நாளை புதன்கிழமை சப்பர திருவிழாவும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை தேர் திருவிழாவும், 27ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று அன்றைய தினம் மாலை கொடியிறக்கம் இடம்பெறவுள்ளது. 28ஆம் தேதி சனிக்கிழமை வசந்தோற்சவமும் இடம்பெற்று 29ஆம் தேதி வைரவர் மடை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் தெற்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் அறநெறி பாடசாலையில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளம் இந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குரு பூஜை நிகழ்வும் நடாத்தப்படுகின்றது. கனடா டொரண்டோவை வதைவிடமாக கொண்ட சிவஸ்ரீ பால திருகுணானந்த குருக்களின் அனுசரணையுடன் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் தொடர் 21ஆவது சொற்பொழிவு நிகழ்வு நல்லூர் தெற்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் அறநெறி பாடசாலை மண்டபத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. நாவலர் குரு பூஜை மற்றும் தலைமை உரை நிகழ்வுகளை தொடர்ந்து நாவலர் பெருமானின் கல்விப்பணி எனும் துணை பொருளில் இளம் சைவ புலவர் எஸ் நவநீதனின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவில் இருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலியிலும் எதிர்வரும் 27ஆம் தேதி சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில்
வாராந்த சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நடைபெறவுள்ள சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வில் ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவசிறை ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசியுரையினை தொடர்ந்து பரிபாலன சபை தலைவர் டி சோதிலிங்கம் தலைமையுரை ஆற்றவுள்ளார். சிறப்பு சொற்பொழிவினை சைவ புலவர் கே சுமுகலிங்கம் சைவ வாழ்வு என்னும் விடிய பொருளில் நிகழ்த்தவுள்ளார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.